என்ன இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறீங்க? இவ்வளவு போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர், என் அம்மா தான் கட்டாயப்படுத்தி இன்னும் சொல்ல போனா என்ன மிரட்டி எனக்கு விருப்பமே இல்லாத இந்த பொண்ணை எனக்கு கட்டி வைக்க பாக்குறாங்க. இன்ஸ்பெக்டர், நானும் சாருவும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா விரும்புறோம். பிளீஸ் சார், நீங்களும் சேர்ந்து எங்களை ஒண்ணு சேர்த்து வைங்க சார். மேடம், உங்க மகனே உங்களுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. சட்டப்படி பார்த்தா நான் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும். அவங்க ரெண்டு பேரும் மேஜர். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறத எந்த சட்டத்தாலையும் தடுக்க முடியாது. மேடம், நீங்க நடத்துங்க. உங்களுக்கு முழு பாதுகாப்பை நாங்க கொடுக்கிறோம். கஜேந்திரன். மேடம், உங்க பொண்ணு சாருவ நீலாம்பரி பையன் சக்திக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இதுல சம்மதமா? நீங்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்ல என்ன மேடம் இருக்கு? எனக்கு முழு சம்மதம் மேடம். என் பொண்ணுக்கு நீங்க முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைக்கிறது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம் மேடம். அம்மா, முகூர்த்த நேரம் முடிய போது. ஆமாம் பார்வதி, நீயும் ஐஸ்வர்யாவும் சாருவ மேடை கழிச்சிட்டு போங்க. போ ஐஸ்வர்யா, வாங்க. தசரதாய வித்மஹே சீதாவல்லவாய தீமஹி நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு சோதய. உட்காருங்க ரெண்டு பேரும், உட்காருங்க. கொடு மங்களமாங்கல்யே சிவே சத்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய தர்ணம் பண்ணுங்கோ. கெட்டிமேளம் கெட்டிமேளம் மாங்கல்யம் தந்துணானேனா. கெட்டிமேளம் கெட்டிமேளம் மம ஜீவன ஹேதுணா கண்டே பத்னாபி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இந்த இது நெத்தி வகுட்டில் வேண்டும். சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யுபேந்திரியே பிரதிதிஷ்டதி. எழுந்திருங்க, அக்னியை சுத்தி வா. சோபமானம் மகீயத்தை தாண்டம் தனம் பசி பகவத்ராபம் சதசம் பத்தரம் தீர்மாயு சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுஷ்யுபேந்திரியே பிரதிஷ்டதி. தாண்டம் தனம் பசும் பகவத்ராபம் சதசம் பத்தரம் தீர்மாயு தீர்மாயுஷ்மா பவ தீர்க்கமங்கலீ பவ சர்வாபிஷசித்திரஸ்து. வாங்க இப்படி நிலு.
ரெண்டு பேரும் பெரியவா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாரு சக்தி அக்கா அப்படி வாங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நல்லா இருந்து God bless you. உங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. போ சக்தி. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருப்பா. சக்தி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு வேலைக்காரனோட பொண்ண எனக்கு மருமகள் ஆக்கி என்ன கேவலப்படுத்திட்டல. உன்னை சும்மா விட மாட்டேன். உன்னையும் உன் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் பழிக்கு பழி வாங்குவேன். நான் இன்னைக்கு அனுபவிக்கிற வலியையும் வேதனையையும் உனக்கு நான் திருப்பி கொடுக்க போறேன். அந்த நாள் கண்டிப்பா வரும். அடுத்த சவாலா? உன் சவால கேட்டு கேட்டு காதே புளிச்சு போச்சு. வேணும்னா வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமே. உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ பார்வதி. என்னோட கல்யாணத்தை நிறுத்திட்டல்ல, இனிமே உன் வாழ்க்கையில நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். இதுக்கப்புறம் சபதம் போட்டு என்ன? உன்னால நிம்மதியாவே இருக்க முடியாது. நிம்மதியாவும் வாழ விட மாட்டேன். இங்க பாரு நந்தினி, உன்னை பிடிக்காத ஒரு பையன் உன்னை கல்யாணம் பண்ணானா உன் வாழ்க்கை சத்தியமா நிம்மதியா இருக்காது. இப்ப கூட நான் உன் வாழ்க்கைக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன். யோசிச்சு பாரு. விட பார்வதி, தோத்து போனவங்க இப்படிதான் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு என்ன, வந்த வேலை முடிஞ்சதா? போலாமா? போலாம். சக்தி சாருவ கூட்டிக்கிட்டே வீட்டுக்கு போலாம். வாங்க 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 மாமா. பை சார். வாங்க வாங்க மாமா. சித்தி என்ன இங்கே நின்றுட்டீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். வரேன் வரேன். வாங்க வரேன் சார். வாங்க. வாங்க
வாங்க. முன்னாடியே தெரியும் உங்க மேல இருக்கிற பயத்தினாலதான் சொல்லல. உங்களுக்கு ரொம்ப பயம்தான். உங்களுக்கு எதிரா நாங்க எதுவுமே பண்ணலாமா? நீலாம்பரிக்கு எதிராக தான் பண்ணும். இருந்தாலும் உங்களுக்கு தெரியாம உங்ககிட்ட சொல்லாம பண்ணது தப்பு தான். எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமா ஆண்டி, எங்களை மன்னிச்சிருங்க. நீலாம்பரி ஆசைப்பட்ட மாதிரி நான் பண்ணிருந்தேன்னா அதுக்கப்புறம் சாரு சக்தியோட வாழ்க்கை வீணா போயிருக்கும். அது தெரிஞ்சுதானே நீங்க எல்லாரும் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னு சேர்க்க முயற்சி பண்ணீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நானும் ஒரு பெரிய பாவத்தை பண்ணியிருப்பேன். அதுல இருந்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. என்னால எப்படி கோவமா இருக்க முடியும்? மன்னிச்சாச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்களை மீறி எதையும் செய்யணும்னு நினைக்கல. என் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன அப்படி செய்ய வச்சிருச்சு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பார்வதி, என்ன இது, எழுந்துரு. என்ன நடிப்பு நடிக்கிறாய் இவ? உன் மேல எனக்கு துளி கூட கோபமோ வருத்தமோ கிடையாது. நீ எது செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அப்புறம் நீ ஆதிக்கடவுர் பரம்பரை ரத்தம் தானே? சாரு, மாப்பிள்ள, மேடம் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மேடம். நல்லா இருக்கு, என்னைக்குமே சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் மேடம். சாரு, சக்தி, இப்போ நீங்க காதல்ல ஜெயிச்சிட்டீங்க. ஆனா அது மட்டும் போதாது, இனிமேதான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. அதுலயும் ஜெயிச்சு காட்டணும், அப்பதான் இவ்ளோ பண்ணதுக்கும் அர்த்தம். பார்வதி, இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்ட. ஆனா அது மட்டும் பத்தாது இல்ல, அவங்க ஃபியூச்சரை பத்தி யோசிக்க வேண்டாமா? அம்மா, ஏதோ டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. என்ன டாக்குமெண்ட் இது? பூந்தமல்லியில இருக்கிற நம்ம வாட்டர் கம்பெனியோட டீலர்ஷிப் ஆர்டரை வந்து நான் சக்திக்கு கொடுத்திருக்கேன். அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸும் அதுல இருக்கு. டீலர்ஷிப்பா? நீலாம்பரி ஒரு பெரிய பிசினஸ் அதிபதி தான், ரொம்ப சொத்து சுகமா வளர்த்திருப்பா. இன்னிலிருந்து உங்க வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஒரு வேலையை பார்த்து பொறுப்பா வாழ்க்கையை நீங்க அறிஞ்சு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு நீங்க அழகா வாழணும். அம்மா கிட்ட இருந்து எதிர்ப்பு இன்னும் இருக்கும், அதுக்கெல்லாம் ஒன்னும் பதட்டப்படாதீங்க. நாங்க எல்லாரும் இங்கேதான் இருக்கோம். எங்களை மீறி உனக்கும் சாருக்கும் எந்த கெடுதலும் நடக்காது. இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில அடுத்தடுத்து முன்னேற்றம் வரும்.
அதுக்கான முதல் படிதான் இது. இதுதான் நான் உங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கற கல்யாண பரிசு. ஆனா இது வந்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்ச பார்வதியோட கையால தான் வாங்கிக்கணும். நீயே கொடு. அம்மா அம்மா, இல்ல வேண்டாமா, இத நீங்களே கொடுங்க. இல்ல பார்வதி, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. நியாயமா உன் கையால தான் அவங்க வாங்கணும். வாங்கிக்கோங்க. கொடு பார்வதி. சக்தி, உங்க ரெண்டு பேருக்கும் தான் இது வாங்கிக்கோங்க. நன்றி எல்லாம் வேண்டாம். அப்படியே சொல்லணும்னா உங்க நன்றிய நீங்க பார்வதிக்கு தான் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றி மேடம். முடியுங்கப்பா, பெருந்தன்மைதான். மாத்தி மாத்தி. சரி, மத்த ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல? சரிமா. சரி, கூட்டிட்டு போ. சரி, ஓகேமா. வாங்க வாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? எல்லாரும் போன் பண்ணி இரிட்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. குதிச்சிட்டு இருக்கு போல இருக்கே. உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இளம்பரி. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? நான் தான் ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தனே. பார்வதி சார்வ அவர் ரூம்லதான் ஒளிச்சு வச்சிருக்கான்னு நீ என்கிட்டயே ஆதாரம் கேட்ட. மண்டபத்துல கூட கடைசி வரைக்கும் யாருமே என்ன நம்பலையே. இப்ப என்ன நடந்திருக்குன்னு பாத்தியா? ப்ளீஸ், நான் இன்னொந்து போயிருக்கேன். பெந்த புள்ள வேலை பாச்சுக்கிட்டேன். நிலம்பரி, பெந்த புண்ணுல வேலை பாச்சதுக்காகவோ உங்களை மேல மேல கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்காகவோ நான் இதை சொல்லல. சக்திக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் நடக்கலங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கோ அதே அளவுக்கு என் மனசுக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு வகையில பார்வதி ஆரம்பத்துல இருந்து நம்மள ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஜெயிக்க வேண்டிய நாம அவகிட்ட தோத்துட்டேதான் இருக்கும். ஆரம்பத்துல இருந்து இதுதானே நடந்துட்டு இருக்கு. நீலாம்பரி, வார்த்தைக்கு வார்த்தை அகிலா வாக்கு கொடுத்திருக்கான்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரி உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அகிலா உன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அவ மருமக கூட சேர்ந்துகிட்டு உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணா. அதுதான் அப்படி பண்ணான்னு பார்த்தா நீ இங்க உன் புள்ளைய பிரிஞ்சு புத்திர சுகத்துல இருக்க. ஆனா அங்க அவ என்னமோ பெருசா சாதிச்ச மாதிரி பூந்தமல்லி வாட்டர் கம்பெனியோட டீலர்ஷிப்ப உன் பையனுக்கு கொடுத்து அழகு பாத்துக்கிட்டு இருக்கா. வாட்?
வாட்டர் கம்பெனி டீலர்ஷிப்பா? என்ன சொல்ற? அதான் சொன்னேன், உன் பையனுக்கு கல்யாண பரிசா, கொடுத்த அழகு பாத்துட்டு இருக்கா. பூந்தமல்லியில இருக்கிற நம்ம வாட்டர் கம்பெனியோட டீலர்ஷிப் ஆர்டரை வந்து நான் சக்திக்கு கொடுத்திருக்கேன். நாகபுரி வம்சத்தோட வாரிசுக்கு, என்னோட 1000 கோடி சொத்துக்கு சொந்தக்காரனுக்கு, ஒரு சாதாரண குடும்பத்து பையன் மாதிரி ஒரு வாட்டர் கம்பெனி டீலர்ஷிப்ப கொடுக்கறாள் அந்த அகிலா. அவகிட்ட வேலை பாக்குற ஒரு சாதாரண வேலைக்காரனோட பொண்ண எனக்கு மருமகளாக்கிட்ட அந்த அகிலா. அவளை விட மாட்டேன். விடக்கூடாது நீலாம்பரி. அவளையும் அவ மருமக பார்வதியை நான் வாழ விட மாட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். இல்ல, இப்ப நம்ம கொல்ல வேண்டியது அகிலாண்டேஸ்வரியோ இல்ல பார்வதியோ இல்ல அந்த சாருவை.